அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம சித்ரா பௌர்ணமியுடைய சிறப்புகள் பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி அப்படின்றது முதல் சூரியனுடைய மறைவும் சந்திரனுடைய உதயமும் பெரும்பாலும் இந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப அதிசயமான நிகழ்வு. இந்த இரண்டையும் ஒரு சேர, சூரியனையும் சந்திரனையும் ஒரு சேர பார்ப்பதான் சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமினால்தான் அழகர் வந்து, கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்குவார். ஆற்றில் இறங்கி மண்டுக மகரிஷிக்கு இங்கே தான் வந்து அவர் அருள் புரிவார் அப்படின்னு ஒரு வைபவம் இங்கே நடக்கும். மதுரை மாநகரத்தில் சித்ரா திருவிழா ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கிறது. அப்படி இறங்கின்ற போது தான் அவர் வந்து மண்டுக மகரிஷிக்கு வைகை ஆற்றில் அருள் புரிகிறார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி, அவருக்கு மோட்சம் கொடுக்குற நிகழ்ச்சி நடைபெறும். எப்பவுமே நதிக்கரை ஓரங்களில் இந்த சித்ரா பௌர்ணமி வந்து மிக விசேஷமாக கொண்டாடப்படும். கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, சித்ரா பௌர்ணமிக்கு வண்டி கட்டிக்கிட்டு சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து அந்த சித்திரை மாதம் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் சாப்பிட்ற வழக்கமும் இருக்கும். சித்ரா பௌர்ணமி நாளில் வந்து நம்ம காஞ்சிபுரத்தில் வந்து இந்த வராக பெருமாள் அவ வந்து நடவாவி என்னும் கிணற்றுக்குள் எழுந்தருள்வார் அப்படி சொல்கிறாங்க. அதாவது ராமானுஜுக்கு வரதராஜ பெருமாள் காட்சி அளித்த அருள்பாலிக்கிறது சித்ரா பௌர்ணமி தான் சொல்கிறாங்க. இன்னொரு இந்த சித்ரா பௌர்ணமியில் தான் வந்து குற்றாலத்தில் இருக்க செண்பக தேவிக்கு சித்ரா பௌர்ணமியுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். அப்போ அந்த மாதிரி செய்யும்பொழுது சந்தன வாசுடன் மழை பெய்யறது இந்த குற்றாலத்தில் சொல்கிறாங்க. அது ஒரு சிறப்பு சொல்கிறாங்க. இன்னொரு சித்ரா பௌர்ணமியில் வந்து சித்ரகுப்த வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சித்திர வழிபாடு என்னும்போது பாவ புண்ணிய கணக்கு வந்து சித்திரகுப்தர் வந்து எழுதுகிற நாள் சொல்கிறாங்க. பார்வதி தேவி வந்து வரைந்த சித்திரத்திலிருந்து பிறந்தவர் என்பதால் இவர் சித்திரகுப்தர் என்று பெயர் பெற்றது. இந்த சித்ரா பௌர்ணமி நாளன்னு நம்ம சித்திரகுப்தர் வழிபாடு செய்தல் நல்லது. பூலோகத்தில் மனிதர்கள் செய்யும் பாவ புண்ணிய கணக்குகள்லாம் இவர் எழுதுவார் சொல்கிறாங்க. இந்த நாளில் சித்திரகுப்தரை வழிபாடு செய்கிறது நமக்கு முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது. அதாவது எளிய முறையில் வழங்கலாம். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஓலைச்சோறு, சின்ன ஓலைச்சோறு இல்லை நோட்டில் என்ன பண்ணுவாங்க, சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு எழுதி வைத்து வழிபடுவார்கள். இன்று நாம் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சு கூட நம்ம இந்த விரதத்தை நம்ம பூஜிக்கலாம். விரதம் சில பேர் விரதம் இருந்து பூஜிப்பாங்க, நம்ம பூஜனை பண்ணலாம். அதனால் இந்த வாட்டி ஒரு ஏதாவது நோட்டு வாங்கணும்னு சொல்லுவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஒரு நோட்டு வாங்க, சித்திரகுமரன் நினச்சி ஒரு எழுதணும். ஏன்னா ஒரு பாப புண்ணிய கணக்கு எழுதுறான்ற ஒரு அந்த அதை ஒட்டி அதை சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சி அதை சித்திரகுப்தன் படி அளக்க அப்படின்னு அந்த நோட்டில் எழுதணும்னுவாங்க. இந்த நாள் செய்யும் தான தர்மம் எல்லாமே மிகச்சிறந்ததுங்க. இந்த சிறிதளவு தானம் பண்ணால் கூட அது மலையளவுக்கு ஈடாகுமா சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள். அதனால் கண்டிப்பாக நீங்கள் அன்னதானம் கண்டிப்பாக பண்ணுங்கள், தர்மங்கள் பண்ணுங்கள், ஏழை எளியவருக்கு உதவுங்க. இப்போ இந்த காலத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது வந்து வெய்ய காலம். ஸோ வெய்ய காலத்துக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைப்படும், மோர் தேவைப்படும், பால் தேவைப்படும், இளநீர் தேவைப்படும், இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள், தயிர் சாதம் அன்னதானம் பண்ணலாம். சித்ரா பௌர்ணமியில் வர இந்த சித்திரையில் வர அட்சய தேதி வந்து தயிர் சாதம் தானம் தானம் சொல்கிறது காரணமே அப்படி தான். இந்த வெயிலுக்கு உகந்து தயிர் சாதத்தும் தயிர் சாதம் தான் நம்ம வந்து எல்லாருக்கும் தானம் பண்ணலாம். இன்னொன்று வந்து இந்த சித்ரா பௌர்ணமி கிரிவலம் ரொம்ப 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 மற்ற கிரிவலத்தை காட்டிலும் மிக சிறப்பான கிரிவலம் சித்ரா பௌர்ணமி கிரிவலம். அதனால் கண்டிப்பாக கிரிவலம் பண்ணுங்கள். கிரிவலம் பண்ணுகின்ற போது நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் நம்ம உடம்புல நடக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து கண்ணகி வந்து தன்னுடைய கணவரோட பூப்பழக்கில் சொர்க்கத்துக்கு போனதாக சொல்கிறாங்க. இன்னும் கூட அந்த கோயிலில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த கண்ணகி கோயிலில் வந்து கும்பிடுவாங்க. கண்ணகி வந்து சொர்க்கத்துக்கு இந்த கணவனோடு சேர்ந்து சாந்தம் அவர் மனசை சாந்தப்படுத்தி கணவர் கூட்டி அழைத்து சென்றார் அப்படின்ற ஒரு வரலாறும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு உண்டுங்க. சிறப்பான ஒரு உண்டு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சித்தர்கள் வந்து தங்களுடைய மூலிகைகள் சித்த மருத்துவத்தை சேர்க்கக்கூடிய பூநீர் பூக்கின்ற காலமும் இந்த சித்ரா பௌர்ணமி தான் சொல்கிறாங்க. சித்ரா பௌர்ணமியில் கோவானூர் சிவகங்கை மதுரை மாவட்ட மதுரையில் சிவகங்கைக்கு போகிற வழியில் கோபானூர் அப்படின்னு பொட்டல் இருக்கும். அங்கே வந்து குண்டு அம்மன் கோயில் ஒன்று இருக்கும். அந்த கோயில் போத பொட்டல் இருக்கும். அங்கே வந்து பூநீர் பூக்கும். இந்த பூநீர் வந்து ரொம்ப ரொம்ப சாகாவரம் பெற்ற பூநீர் சொல்கிறாங்க. அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த பூநீர் வந்து வெளியே வரும். இதை வந்து சித்தர்கள் எல்லாருமே அவங்க உஷாவெல்ல வந்து இந்த சாகாவரம் பெற்ற இந்த பூநீரை பருகுவார்கள் என்று சொல்கிறார்கள். சித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த பூநீர் எடுத்துகிட்டு வந்து தனக்கு மருந்துகளை கலப்பாங்க. இத்தனை சிறப்புகள் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு. மேலும் சித்ரா பௌர்ணமியில் சொல்லப்போனால் எல்லா சித்தர்களுடைய சூட்சமும் உஷாவேலில் உலாவரிக்கின்ற ஒரு நல்ல நாள் அந்த சித்ரா பௌர்ணமி. அதனால் எல்லாம் உஷாவேலையில் வந்து கண்டிப்பாக விளக்கேற்றி வீட்டில் சாமி கும்பிடுங்க, ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம், நல்ல விஷயங்களை நம்ம பார்ப்போம், நல்லதாக நடக்குங்க. நன்றி, வணக்கங்க.